அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 26 மற்றும் 27 இரண்டு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடியவர்களை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் இப்போ கம்யூனிட்டி டேப்பில் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அதுலேருந்து ப்ராக்டிஸ் முறையில் 5 கொஸ்டின்ஸ்கள் வழங்கப்பட்டு அது வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் முறையில் நீங்கள் செக் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இப்போ அது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியறக்கு இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கான இது பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வகையில் வீடியோ போடணும் அப்படின்ற எங்களுக்கு உத்வேகம் அளிக்கும். இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சிறப்பான தேர்தல் பணிக்காக வந்து எத்தனை ஆட்சியர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் சி 5 ஆட்சியர்களுக்கு விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அவங்க யாராருன்னு பாருங்கள். சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம், அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி, தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கே சாந்தி, அடுத்து வந்து தென்காசியினுடைய மாவட்ட ஆட்சியர் பி ஆகாஷ், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஸ்ரவண்குமார் அப்படின்றவங்க, இவங்க வந்துட்டு அந்த பணிக்காக வழங்கப்பட்டாங்க. இந்த பி ஆகாஷ் அப்படின்றவங்க தேர்தல் விழிப்புணர்வுக்காக வந்துட்டு இவருக்கு வழங்கப்படுகிறது. தேர்தல் விழிப்புணர்வுக்காக இந்த பி ஆகாஷ்க்கு வழங்கப்படுகிறது. இவர் என்ன அப்படின்னா, தகவல் தொழில்நுட்பம், இந்த ஸ்ரவண்குமார் அப்படின்றவர் தகவல் தொழில்நுட்பத்தை வந்து அதிக அளவில் கொண்டு போனனால இவங்களுக்கு வந்துட்டு இது வழங்கப்பட்டது. இது எதற்காகப்பட, இந்த தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு இந்த ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின், எத்தனை நபர்களுக்கு டோட்டலாக வந்துட்டு பத்ம விருதுகள் 2023 வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆப்ஷன் டி 106 பேர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன் அப்படின்றது வந்து எத்தனை பேர்த்துக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பேர்த்துக்கு பத்ம விபூஷன் வழங்கியிருக்காங்க. அது யாராருன்னு பாருங்கள், முக்கியமானவங்களை மட்டும் பார்க்கலாம். முலாயம் சிங் யாதவ் அப்படின்றவங்க சமாஜ்வாதி கட்சியினுடைய நிறுவனர், யூபியில் இருக்கார். எஸ் எம் கிருஷ்ணன் அப்படிங்க கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். ஜாகீர் ஹுசேன் அப்படின்றவர் யார் அப்படின்னா, பிரபல தபேலா கலைஞர், மகாராஷ்டிராவை சார்ந்தவர். திலீப் மகள நோபிஸ் அப்படின்றவர் குழந்தை நல மருத்துவர், மேற்கு வங்கம் அப்படின்றவர். இந்த திலீப் மகள நோபிஸை பற்றி நம்ம ஒரு 2 weeks முன்னாடி பார்த்தோம். இவர் இறந்திருந்தார். இவரை பற்றினா என்ன அப்படின்னா, அந்த ஓரஸ் வாட்டர் இருக்கும்ல, ஓரஸ் வாட்டரை தயாரித்தவர் இவர் தான் அப்படின்றது வயிற்றுக்க வழிக்காக அப்படின்றப்ப நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பாலகிருஷ்ண தோசி, கட்டடவியல் நிபுணர், குஜராத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி செங்கல்பட்டை சார்ந்த பாம்பு பயிற்சியாளர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அவங்க யார் அப்படின்னா, வடிவேல் கோபால் மற்றும் மாசி சடையன் அப்படின்றவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருளர் பழங்குடியினர் சமுதாயத்தை வந்து சார்ந்தவங்க இவங்க வந்துட்டு. அதே மாதிரி தேசிய அளவில் வந்துட்டு பாம்பு பயிற்சியும் சொல்லித்தராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பத்ம பூஷன் வந்து வாணி ஜெயராம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இதை மட்டும் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, முக்கியமான நபர்கள் அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம். இந்த செங்கல்பட்டை சார்ந்து இது எந்த கிராமம் அப்படின்னு கூட கேட்கலாம். சென்னேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் நான் வச்சுக்கோங்க, சென்னேரி அப்படின்ற ஒரு கிராமம். ஓகேங்களா? அடுத்தது, எத்தனையாவது இந்திய குடியரசு தினம் வந்து ஜனவரி 26 வந்து கொண்டாடப்பட்டது அப்படின்னா, 74. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு, பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 74th. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குடியரசு தினத்தன்னைக்கு கொடியேற்றவர் யார், அதே மாதிரி சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியேற்ற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு வச்சுங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? விசஸ், குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவரும் சுதந்திர தினத்தன்னைக்கு யார் ஏற்றுவார் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஏற்றுவார், அதாவது பிரதமர் ஏற்றுவார். ஓகேங்களா? குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவரும் சுதந்திர தினத்தன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஏற்றுவார். அதே மாதிரி ஸ்டேட்டில் மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசு தினத்தன்னைக்கு ஆளுநர் ஏற்றுவார், சுதந்திர தினத்தன்னைக்கு சிஎம் ஏற்றுவார். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு அதிபர் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் வந்து இந்தியா குடியரசுத் தலைவர் குடியரசுக்கு வந்து நம்ம கூப்பிடுவோம். அதன் அடிப்படையில் இந்த வருடம் எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி அப்படின்றவங்க வந்திருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, இவங்க எத்தனை நாள் பயணம் வந்து இங்கே மேற்கொள்ள போயிருக்காங்க அப்படின்னா, 3 நாள் பயணம் தான் வந்து எல்சிசி அப்படின்றவங்க வந்து பண்ணுறாங்க. இவர் வந்து எத்தனை, இவர் வந்து இதில் வந்து 5 ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டதாக ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்க. கலாச்சாரம், தகவல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, இளைஞர் ஒளிபரப்பு உள்ளிட்ட 5 ஒப்பந்தங்கள் வந்து இவர்கள் போடப்பட்டது. இந்த கடமை பாதை அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ்பாத் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கடமை பாதை அப்படின்றது
ராஜ்பாத் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு குடியரசு அந்த மாதிரி அணிவகுப்புகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நடைபெறும். இப்போ வந்து அதை பேர் மாற்றிருக்காங்க கடமை பாதை அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எதுவுமே கிடையாது. இங்கே தான் நேற்று அணிவகுப்புலாம் நடந்திருக்கு. இதில் என்னென்ன நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, முதல் முறையாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 105 mm துப்பாக்கிகள் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எகிப்து ஆயுதப்படையினர் வந்து எகிப்தின் அதிபர் வந்திருந்தார். எகிப்து ஆயுதப்படையினர் 144 பேர் இந்த இதில் வந்து பங்கேற்றிருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண் சக்தி என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட ஆகாஷ் ஏவனை வந்து லெப்டினட் சேத்தன் சர்மா அப்படின்ற ஒரு தலைமையில் பங்கேற்றது. அதே மாதிரி இந்த ஊர்திகளுக்கான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலும் பெண் சக்தி அப்படின்றது தான். தமிழ்நாடு சார்பிலையும் வந்து இந்த ஊர்தி வந்து பங்கேற்றிருந்தது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் MiG-29, Sukhoi-30, Rafale-C-30 இந்த மாதிரி இதுவும் வந்துட்டு பங்கேற்றிருக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அடுத்தது சாஸ்திர தொழில்நுட்ப திருவிழா எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்றது கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ சென்னை ஆகிட்டு, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்த 5th கொஸ்டின், காசநோய் வந்து முழுவதும் முழிக்க இந்தியா இலக்கு வைத்துள்ள ஆண்டு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆப்ஷன் சி 2025. இதில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, இதில் இப்போ காசநோய் வந்து என்ன நோய், என்ன சார்பு, தொற்றும் நோயா தொற்றாத நோயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொற்றக்கூடிய ஒரு நோய் தான் காசநோய் அப்படின்றது. என்ன நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தொற்றும் வகையான நோய் தான் இது. வந்து 84% சிகிச்சை முறையில் வந்து இந்தியாவில் வந்து இப்போ குணப்படுத்திகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்ன இப்போ சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த இலக்கை அடைவதற்காக காசநோய் இருப்பவர்களுக்கு மட்டும் இப்போ டேப்லெட் கொடுத்துட்ருக்காங்களா, இனிமேல் வந்து அவர்களுடைய தொடர்புள்ள தொற்றும் நோய் அப்படின்றனால அவர்களுடைய தொடர்புள்ள இருக்கக்கூடியவர்களுக்கும் 3HP அப்படின்ற வாரம் ஒரு முறை வந்துட்டு இந்த 3HP அப்படின்ற மருந்து வாரம் ஒரு முறை வந்து 3 மாதங்களுக்கு வழங்கும் மூலமாக அவர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, தொற்றாமல் இருந்து இலக்கு முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அதுதான் பிளான் ஓகேங்களா. அடுத்தது தமிழகத்தில் முதல் முறையாக ரயில்வே மற்றும் அஞ்சல் துறை இணைந்து புதிய பார்சல் சேவையை வந்துட்டு எந்த நகரத்தில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி கோவை ஓகேங்களா. எந்த நகரத்தில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கோவையில் தான் வந்துட்டு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. என்ன இதற்கு பேர் வச்சுருக்காங்க, ஜாயிண்ட் பார்சல்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்த ப்ராஜெக்டினுடைய பெயர் ஓகேங்களா. அடுத்தது இது இம்பார்ட்டன்ட், எத்தனை உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்து மாநில மொழிகளில் வெளியிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 1268. இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன அப்படின்றது. மொத்தம் வந்து எத்தனை அலுவல் மொழிகள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், 22 மொழிகள். எத்தனை எந்த அட்டவணையின் கீழ் அப்படின்னா 8th அட்டவணை. அதே மாதிரி இப்போ மின்னணு உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 13 மொழிகளில் தான் இப்போ இதெல்லாம் வெளியிடப்படுகிறது. எந்தெந்த மொழிகள் எவ்வளோ அப்படின்றது, ஹிந்தியில் 1091 தீர்ப்புகளும், தமிழில் 52 தீர்ப்புகளும், மலையாளத்தில் 29 தீர்ப்புகளும், தெலுங்கில் 28 தீர்ப்புகளும் வெளியிடப்படுறாங்க. இந்த ஒடிசாவில் 21. இந்த ESCR திட்டம் அப்படின்னா ஜனவரி 2, 2022 தான் வந்து வெளியிடப்பட்டுச்சு, தொடங்கப்பட்டுச்சு. அதாவது என்னென்னா, மின்னர் உயர்மன்ற தீர்ப்பை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ESCR திட்டம் அப்படின்றது ஜனவரி 2, 2022 தொடங்கப்பட்டது. அதன் மூலமாக இப்போ பண்ணுறாங்க ஓகேங்களா. அடுத்தது தமிழக காவல்துறையில் எத்தனை பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னா, ஆப்ஷன் சி 24. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக 901 பேருக்கு வழங்கப்படுகிறது ஓகேங்களா. அதே மாதிரி 9th கொஸ்டின், ஐசிசி T20 சிறந்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசியினுடைய T20 சிறந்த வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த சூரியகுமார் யாதவ் அப்படின்றவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி ரேணுகா சர்மா அப்படின்றவங்க சிறந்த வளரும் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா, உலகின் முதல் மூக்குவலி கொரோனா தடுப்பு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் ஏ இன்கோவாக. இது என்ன அப்படின்னா, ஜனவரி 26 வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஓகேங்களா. இது உலகத்தினுடைய முதல் மூக்குவலி கொரோனா தடுப்பு மருந்து இதுதான் ஓகேங்களா. இதை தயாரித்தது பாரத் பயோடெக் அப்படின்றது உலக அளவில் இன்னொரு ஃபேக்டை வந்து கொடுத்துருந்தாங்க. உலக அளவில் வந்து 65% பேர் வந்து சாரி 65% இந்தியாவிலிருந்து தான் வந்துட்டு இந்த மருந்துகள் அதாவது வேக்சின்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணப்படுகிறது அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மூக்குவலி விலை வந்து எவ்வளோ நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, 325 ரூபா அரசு வந்து கொள்முதல் பண்ணாங்க அப்படின்னா, தனியார் வந்து கொள்முதல் பண்ணாங்கன்னா 800 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கோவின் வலைதளத்தில் இந்த இன்கோவேக்கும் வந்துட்டு அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. போட்டோ அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி 11th கொஸ்டின், மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் பதக்கம் வந்து பெற்றவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் எம்ஏ இணையத்துள்ளா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வழங்கியவர் வந்து யார், நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்களா. இது எதற்காக அப்படின்னா, கோவையில் வந்து கார் விபத்தின் போது இவர் வந்து ரொம்ப
நல்லிணக்கமாக நடந்துகிட்டதற்காக இவருக்கு வழங்கப்படுகிறது. அதேமாதிரி சிறந்த காவல் நிலையத்தை வந்து நம்ம ஆல்ரெடி அறிவிச்சிருந்தோம், பார்த்துருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸில். அதன் அடிப்படையில் திருக்கூர் வடக்கு காவல் நிலையம் முதலிடத்தையும், அதே மாதிரி இரண்டாம் இடம் வந்து என்னென்னா திருச்சி காவல் நிலையம் இரண்டாவது இடம் மிஸ் ஆகிருக்கு. இப்போ நோட் பண்ணிக்கோங்க, திருச்சி காவல் நிலையம், மூன்றாவது திண்டுக்கல் காவல் நிலையம். இந்த மூன்று காவல் நிலையங்களுக்கு வந்து விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. நம்ம T20 விருதுகள் பார்த்தோம்னா, அதே மாதிரி ஒன்டே கிரிக்கெட்டில் விருதுகளில் வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா பாபர் அசாம் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. டெஸ்ட்டுக்கு வந்து பென் ஸ்டோக்ஸ் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. இந்த நட்டாலி சிவா அப்படின்றவங்க வந்து பெண்கள் பிரிவுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸில் பசுமடம் அப்படின்றது கால்நடை பல்கலைக்கழகம் மற்றும் அறநிலையத்துறை வந்துட்டு பசுமடம் அமைப்பது பற்றின ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், புதுக்கோட்டையை சார்ந்த பெண் விவசாயிக்கு வேளாண்மை விருது வழங்கப்பட்டிருக்குது. வசந்தா, அவங்க பேர் என்ன அப்படின்னா வசந்தா. ஓகேங்களா, அடுத்தது வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் மாநிலம் அப்படின்றது சத்தீஸ்கர் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். கருக்கலைப்பு மையம் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவ மாரியம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கருக்கலைப்பு அப்படின்றது எத்தனை வாரம் வரை செய்யலாம் அப்படின்னா 24 வாரம் வரை இருந்தால் அப்படின்னா கருக்கலைப்பு செஞ்சுக்கலாம், 25வது வாரம் போச்சு அப்படின்னா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. இப்போ வந்து என்ன இந்த கேஸ் என்ன அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் லைனில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது 14 வயது ஒரு குழந்தை பெண் வந்துட்டு என்ன அப்படின்னா பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அவங்க வந்துட்டு போய் இதை கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு 25வது வாரம் வருது. அப்போ ஹாஸ்பிட்டல் மூலம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க கேஸ் தொடர்றாங்க. அப்போ வந்து அதன் அடிப்படையில் தான் இதை இந்த பற்றின நியூஸ் வந்திருக்கு. ஆனால் கேஸில் வந்து குழந்தை பெண்ணுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் கலைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க இது எத்தனை மாதம் அப்படின்றது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.7 அடுத்த ஆண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமீத் ரசீத் ஐநாவினுடைய பொருளாதார நிபுணர் வந்து சொல்கிறாரு. உலக இது வந்து எதில் அப்படின்னா உலக பொருளாதார நிலை மற்றும் வாய்ப்புகள் 2023 அறிக்கையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா வந்து எதன் அடிப்படையில் இப்படி முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வேலையின்மை வந்து குறைஞ்சிருக்கு 6.4%, பணவீக்க அழுத்தம் வந்து 5.5% இருக்குது, இறக்குமதி செலவெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டினுடைய இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக எது இருக்குது அப்படின்னா பாரதி ஏர்டெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டம் அப்படின்றது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2006. ஓகேங்களா, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இது எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாகவும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வகையில் வீடியோ பண்ணணும் எங்களுக்கு உத்வேகம் அளிக்கும். நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ.